ஒரு வார்த்தை வாசிங்க ஒண்ணு குறைந்த இரண்டு அதிகாரம் பதினைந்தாவது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் நல்ல கவனிங்க ஆவிக்குரியவன் அப்படினால அது என்ன அடையாளமா எல்லாவற்றையும் எதை பத்தி எதை பத்தி நிதானிக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்கள பத்தியா யாரை பத்தி நிதானிக்கிறது திரும்ப வாசித்து வாசிங்க கவுனிங்க பக்கம் எல்லாரும் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அப்ப ஆவிக்குரியவன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன் அவன் வந்து ஆவிக்குரியவன் ஏதோ சபைக்கு வந்துட்டு போகிறவர்கள் பேர் ஆவிக்குறின் கடைகள் சொல்லுகிறது நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ரைட் ஆவிக்குரியவில் இருக்கிறோமா எந்த சபைக்கு போகிறீங்க நாங்கள் சிஎஸ்சி போல பார் பாரம்பரிய சபை இல்லைங்க நாங்கள் ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் ஆனால் ஆவிக்குரியில் இருக்கிறோமா ஆவிக்குரியவன் என்று சொன்னால் தினந்தோறும் தன் நிதானிச்சு பார்க்கணும் எதை நிதானித்து பார்க்கணும் வாசிங்க நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு

உன் வாழ்க்கையிலே உன் கிரியைகளை நீ நிதானிச்சுப்பார் உன் பேச்சு எப்படி இருக்குது உன் சிந்தனை எப்படி இருக்குது அனிதினமும் நீ செய்கிற கிரியைகள் உன் பழக்க வழக்கம் உன் வாழ்க்கை முறை நீ விரும்புகிற விருப்பம் நீ எடுக்கிற தீர்மானம் நீ போகிற பாதை இதெல்லாம் சீருதுக்கிப்பார் சீருதுக்கிப்பார்னா வெயிட் போட்டு பாரு சரியா தப்பான்னு பாரு ஏசப்பாவுக்கு பிரியமா பிரியம் இல்லையான்னு பாரு இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கிற தினமும் இருக்கணும் இன்றைக்கி அநேகர் பார்த்து நல்லா ஜோம் பண்ணுவோம் நல்ல வேதம் வாசிப்போம் சபைகள ஒழுங்கா வருவோம் ஆனா செய்யற தப்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏன் அப்படின்னா தான் செய்கிறது சரியா தப்பா நிதானிப்பதே கிடையாது நல்ல அந்நிய பேசி பேச கத்தர் ஆராதிப்பாங்க ஆனா வாயின் வார்த்தை பதில் தகாத வார்த்தை தகாத வார்த்தையாகவே இருக்கும் நல்ல கத்தரை ஆராதிப்போம் ஆனா ஜென்மஸ்வாமம் மாறாமலேயே இருக்கும் அந்த கெட்ட பழக்கத்துக்கு மனந்திரமே இருப்போம் ஏன் அப்படின்னா நம்மை நிதானிப்பது இல்லை நான் செய்கிறது கத்திரி பிரியமாக இருக்குமா நீங்கள் தனிமையில் பேசினாலும் சரி யார் இல்லாத இடத்துல இன்னொரு பேசினாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் பேச்சு அது கத்திரி பிரியமா இல்லையாங்கிறத தினமும் நிதானிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் நான் செய்கிற காரியம் என்னுடைய சிந்தனை என் வாழ்க்கை நான் அனுபவிக்கிறதான காரியங்கள் பொழுதுபோக்குன்னு சிலது அனுபவிக்கிறேனே சிற்றின்பம் சிலது அனுபவிக்கிறேனே அது கத்திரி பிரியமா இல்லையா அது நிதானிக்கணுமா நிதானிக்கிறவர்கள் தான் வேதம் அழகாச்சு சொல்கிறது வலதுபுறமாக இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு அப்போ தீமையை விட்டு நம்ம விலகணும்னா நமக்குள் நிதானிப்பு தேவை அது தீமை தெரிஞ்சால் தானே விலகி போக முடியும் அப்போ தீமையா நன்மையாங்கிறத எப்படி தானிக்கிறது வசனத்தை கொண்டு சபையில் சொல்லுகிற உபதேசங்களை கொண்டு நமக்கு ஆவிக்குறி புத்திமதியை சொல்லுகிற நல்ல ஆவிக்குறியோட வார்த்தைகளை கேட்டு நம்ம நிதானிக்கணும் என் வாழ்க்கை கத்தரி பிரியமாக இருக்குதா என் வாழ்க்கை ஆண்டு ஒரு பிரியமானது நான் சம்பாதிக்கிறது கத்தரி பிரியமா என் பழக்க வழக்கங்கள் கத்தருக்கு பிரியமா நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறேன்னு என் வாயின் வார்த்தையே கத்தறி வருகைக்கிற தடை பண்ணிருச்சுனா நான் என்ன செய்வது அப்போ என் வாயின் வார்த்தை எப்படி இருக்குது நிதானிக்கணும் தனிமையில் சிந்திக்கிற சிந்தை நாம் உபயோகப்படுத்துகிற செல்ஃபோன் நாம் நண்பனோடு பழகிற விதம் இது கத்தரி பிரியமா இல்லையாங்கிற நிதானம் நமக்கு அவசியம் நிதானிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் ஞானசனம் எடுத்தவர்கள் ஆவிக்குறள் கிடையாது ஞானசனம் எடுத்தவங்க சபைக்கு வெந்தகோ சபைக்கு வருகிறவர்கள் இவர்கள் தான் என்று நம்பி விடாதீங்க நம்மை நாமே நிதானிக்கிற அனுபவம் நமக்கு அவசியம் அல்ல லூயாம்